கல்விக்காரகனான புதனை அதிபதியாக கொண்டு புத்திசாலித்தனம், சாதுரியம், சாமர்த்தியம், இனிமையான பேச்சு, இரட்டை குணம், மாறும் சுபாவம், வேகமான நடை, வாய்ஜாலம் மிக்கவருமான மிதுன ராசி அன்பர்களே, புத்தி கூர்மை, ஞானம் அதிகம் பெற்றவர்களாக திகழ்வீர்கள். அனைவரிடமும் எளிதாக பழகக்கூடியவர்களாகவும் நட்புக்காகவே பாடுபடக்கூடிய எண்ணம் உடையவர்கள் நீங்கள். மிதுனம் ஓர் உபய ராசி, எனவே மாறுபட்ட பல வகைப்பட்ட சுவாரஸ்யமான சுவையை உடைய வாழ்க்கையை விரும்புபவர் நீங்கள். வெகு விரைவில் மற்றவர்களிடம் நட்பாகி அடிக்கடி நண்பர்களிடம் குற்றம் கண்டுபிடித்து இதுநாள் வரை இருந்த நல்ல நட்பை இழந்து விடுவார். எனவே எப்போதும் எந்த நிலையிலும் எவ்வளவு முயன்றாலும் திருப்தி அளிக்கக்கூடிய நட்பை பெறுவது அரிதாகும். இவர்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் ஆவதால் நட்பு வீடான தனுசிலிருந்து ஆட்சி வீடான மகரத்துக்கு சஞ்சரிக்கும் போது சனி பகவான் தன் ஆட்சி வீட்டுக்கு பெயர்வதால் பாதிப்புகள் ஓரளவு குறையும். தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுங்கள். அவரால் சிலருக்கு எதிர்பாராத நன்மைகளும் ஏற்படலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. வம்பு வழக்குகளில் இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லது. பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வேலை தேடி அலைபவர்கள் கிடைக்கும் பணியில் முதலில் அமர்ந்து கொள்வது புத்திசாலித்தனம் ஆகும். அரசு வேலைக்காக பிறரிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயத்திற்கும் கூசாமல் பொய்பெற கூறும் வழக்கத்தை தவிர்க்கவும். வசதியற்ற இடங்களுக்கு பணிமாற்றம் பெற்று செல்ல நேரலாம். நீங்கள் பிறருக்கு நல்லது சொன்னாலும் செய்தாலும் தவறாகவே எடுத்துக்கொள்வர். எனவே அடக்கி வாசியுங்கள். உறவுகளிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எழும். ஆதலால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது கடினம்தான். ஆயினும் தலையை அடகு வைத்தாவது வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சிலருக்கு மனைவி மூலமான பொருள் வரவு உண்டு. அலைச்சல் மிக்க பயணங்கள் அடிக்கடி அமையும். அரசு துறைகளின் அதிரடி சோதனைகளுக்கு ஆளாகி அபராதம் கட்ட நேரலாம். பெண்களால் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. கடுமையான உழைப்பால் மட்டுமே தன வரவும் லாபமும் குறைவின்றி கிடைக்கும். பொன்னும் பொருளும் சேரும். கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். பேரும் புகழும் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் என எல்லா வகையிலும் நல்ல பலன்களே உண்டாகும் என்று சொல்வதற்கில்லை. கஷ்டங்களை கஷ்டங்களாக பார்க்காமல் மன தைரியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். காலத்தில் சகோதரர்களின் உதவிகளும் தடங்கல்களுடன் தாமதமாகவே கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளால் அச்சமும் தொல்லைகளும் அதிகரிக்கும். வேலையின்றி இருந்தவர்களுக்கு பல சிரமங்களுக்கிடையே புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். கிடைத்த வேலை திருப்திகரமாக இல்லாவிட்டாலும் அனுசரித்து செல்வது நல்லது. பண விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். இதுநாள் வரை உங்களுக்கு சாதகமாக இருந்த நெருங்கிய உறவுகளே பாதகமாக செயல்படுவார்கள். குடும்பத்தில் பல்வேறு விதங்களிலும் கலகங்களும் ஒற்றுமையின்மையும் குழப்பங்களும் ஏற்படும். நேர்மையான வழியில் நின்று மாறி பணம் சம்பாதிக்கும் ஆசை எழுந்தால் அல்லல் பட நேரும். எனவே பேராசையை குறைத்து கொள்ளுங்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை எழும். ஒழுக்கமற்ற பெண்களின் உறவால் பெயர் கெடும். சுப காரியங்களையும் சந்தோஷ நிகழ்வுகளையும் மிகுந்த சிரமத்திற்கு பிறகே சிறப்பாக முடிக்க முடியும். குழந்தை பாக்கியத்தில் சில தடை தாமதங்கள் ஏற்பட்டு பின் புத்திர பாக்கியம் ஏற்படும். எவரை நம்பியும் கடன் கொடுத்து விடாதீர்கள். கொடுத்தால் திரும்ப வாங்குவது கடினமாகிவிடும். காதல் விவகாரங்கள் துவக்கத்தில் தொல்லை கொடுத்தாலும் முடிவு சுகமாகவே இருக்கும். குடும்பம் மற்றும் பொருளாதாரம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும். பொன் பொருள் சேரும். அசையும் அசையா சொத்துக்களால் வீண் செலவுகள் ஏற்படும். தேவைக்கேற்ற பண வரவுகள் தேடி வரும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதங்களுக்கு பிறகு வெற்றி ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை ஏற்பட்டாலும் பெரிய தொகைகளை கையாளும் போது எச்சரிக்கை தேவை. பெண்களுக்கு
அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டாலும் சிறு சிறு பிரச்சனைகள் எழலாம். புதிய முயற்சிகள் மிகுந்த பிரயாசிக்கு பிறகே கூடிவரும். மாணவர்களுக்கு கல்வியில் இடர்பாடுகளை களைய மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ளாவிடில் பின்னர் வருத்தப்பட நேரும். எனவே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளில் நேரத்தை வீணடிக்காது இருப்பது நல்லது. நல்ல நண்பர்களின் நெருக்கம் மகிழ்ச்சி அளிக்கும். பரிகாரங்கள். திருநள்ளாறு திருத்தலம் சென்று நல தீர்த்தத்தில் புனித நீராடி சனி பகவானுக்கு எள் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வர நலம் பயக்கும். எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கும் முன்னும் விக்ன விநாயகரை வணங்குதல் நலம். சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருப்பது நல்லது. ஊனமுற்றோருக்கு உதவிகள் செய்வதும் நலம். நன்றி, வணக்கம்.